நீண்ட நெடிய காலமாக தமிழ் தேசிய இன மக்கள் மொழி உணர்வு, இன உணர்வு அற்று சாதிய மத உணர்வை பெற்று பிளந்து பிரிந்து தாழ்ந்து வீழ்ந்து தமக்கென்று ஒரு அரசியல் வலிமை இல்லாது தமக்கான அரசு அதிகாரத்தை நிறுவ முடியாது ஒரு அடிமை தேசிய இன மக்களாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்தோம். இதனால் எமது மொழி சிதைந்து எமது கலை இலக்கியம் பண்பாடு தொன்று தொட்ட வேளாண்மை நீர்வளம் நிலவளம் கடல் வளம் காட்டு வளம் கனிம வளம் மலை வளம் அனைத்து வளங்களையும் இழந்து இன்றைக்கு அரிசிக்கும் பருப்புக்கும் உப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்துகிற ஒரு இழி நிலையில் எமது இனம் நின்று கொண்டிருக்கிறது. ஊழல் லஞ்சம் ஆடம்பரமான ஆட்சி முறையாக இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் மாற்றி நிறுத்தியிருக்கிறது. அரை நூற்றாண்டு காலமாக நமது மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல நமக்கான உணவை நாமே எடுத்து உண்பது போல நமது உரிமையை நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து ஆங்காங்கே இன உணர்வோடும் மான உணர்வோடும் சிதறி கிடந்த தமிழ் தேசிய இன பிள்ளைகள் சாதி மத உணர்ச்சியை வீழ்த்தி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி இன்றைக்கு ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்பி வந்தோம். வெறும் பதவிக்கு சந்திக்கிற தேர்தலாக இதை பார்க்கவில்லை. அடிமை தேசிய இனத்தின் மீட்சிக்கு எழுச்சிக்கு உரிமைக்கான தமிழர் திராவிடர் போராக இந்த தேர்தலை பார்க்கிறோம். பணம் இருப்பவன்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்ற கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க ஒரு மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். எனவே மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மற்ற கட்சிகளைப் போல தேர்தல் அறிக்கை அந்த வரைவை தரவில்லை. நாம் தமிழர் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய இன மக்களுக்கு இந்த வரைவை அறிமுகம் செய்கிறோம். எனது அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழனின் நினைவு அவருடைய சிலைக்கு சென்று மாலை அணிவித்து வாழ்த்தை பெற்று வந்திருக்கிறேன். அவன் வாழேந்தி போர் செய்தான், அவன் பேர பிள்ளைகள் இந்த நூலேந்தி போர் செய்கிறோம். இதை படித்து முடிவெடுங்கள். நாம் எடுக்கிற முடிவு நம் இனத்திற்கான விடிவு. நாம் தமிழரின் வெற்றி தனிப்பட்ட கட்சியின் வெற்றி அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி. எங்களின் குரல் நமது இனத்தின் குரல் என்பதை என் அன்புக்குரிய மக்கள் கவனத்தில் கொண்டு இந்த தேர்தலை வளமையான ஒரு தேர்தலாக பார்க்காமல் மாற்றத்திற்கான ஒரு புரட்சியாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். எங்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை தாருங்கள், போட்டு பாருங்கள் ஓட்டை, அப்புறம் பாருங்கள் தமிழர் நாட்டை. மக்கள் அரசு .com அந்த இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து ஒவ்வொரு பக்கமாக படித்து பார்க்கலாம். அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம் எங்கள் நோக்கம். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல. உங்கள் பிள்ளைகள் உங்கள் உடன் பிறந்தவர்கள் நாங்கள் ஒன்றிலிருந்து தொடங்கலை, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குறோம். அனைத்தையும் மாற்றியிருக்கோம். முற்றுமுழுதாக ஒரு புதிய தமிழகம் படைப்பதற்கு இந்த வரைவை உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் என்ன வேலை செஞ்சுருக்கேன், நீங்கள் என்ன வேலை கேட்குறீங்க? நான் ஒரு நாட்டை ஆள்றதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கூட்டணியை பேசிக்கிறீங்க. இது எப்படி நான் பார்க்குறேன்னா, இந்த மக்கள் நல கூட்டணியோடு சேரணும்னு முடிவெடுத்துட்ட விஜயகாந்த், திரு விஜயகாந்த் அவர்கள், இந்த 4 மதிப்புமிக்க தலைவர்களும் அவர் வீட்டில் போய் ஏற்கனவே அவர் அலுவலகத்தில் சந்திக்கும் போதே இதை முடிவெடுத்திருக்கலாமே. இப்போ முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம் உள்ள ஒரு தத்துவ நிலைப்பாடு அற்ற ஒரு தலைமையாக தான் நான் பார்க்குறேன். ஒரு தலைவன் மண்ணை ஆளக்கூடியவன்னா உடனடியாக ஒரு போர்க்கால நடவடிக்கைன்னு இருக்குது. திடீர்னு வெள்ள வருது, ஒரு பேராபத்து வருது, ஒரு சாதிக்கலவரம் வருது, ஒரு சண்டை வருது, அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு தலைமையை எப்படி நீங்கள் தலைவராக பார்ப்பீங்க? கடற்கரை சாலையில் பேருந்து நடத்துனருக்கும் மாணவர்களுக்கும் பிரச்சனை. மாணவரை அந்த பேருந்து நடத்துனர் அடிச்சிடுறாரு. மாணவர்கள் தெருவில் இறங்கி போராடி போக்குவரத்தை நிறுத்திடுறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் வடக்கு என்ன பிரச்சனையாக வண்டி எடுன்னு போய் அங்கே நிற்கிறார். முதலமைச்சரே போகிறார். போனவொடனே மாணவர்கள்லாம் ஐயா இவரை பணி நீக்கம் செய்யணும், அப்போ தான் நாங்கள் படிக்க போவோன்றாங்க, கல்லூரிக்கு போவோன்றாங்க. இவ்வளோ தானே இப்போ உனக்கு வேலை கிடையாது, இப்போ டிஸ்மிஸ், வீட்டுக்கு போப்பான்னு அவர் அனுப்பிடுறாரு. படிக்க போங்க இல்லைன்னு போயிடுறாங்க. பாப்பா வண்டியில் இருக்காரு. போன பிறகு ஐயா இன்னையா ஒன்றுமே விசாரிக்காமல் அவரை வேலையை விட்டு நீக்கிட்டே அப்படின்னு. ஏய்
அவன் போன சொன்னால் தானே படிக்க போவான். அவன் படிக்கிறத விட்டு தெருவில் நீங்கள் போராடுறதுக்கு இது பண்ணுறான். அவன் நம்ம வந்து மூணு நாள் விட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு கோட்டையில்ன்றது. அந்த நடத்துனர் திருப்பி மூணு நாள் விட்டு அதை போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஏப்பா படிக்கிற பிள்ளைய முன்ன பின்ன இருந்தால் அதுக்காக கை நீட்டி அடிக்கிறது என்ன, நீ பெரிய மனுஷனுக்கு அறிவு வேணாம், சரி இந்தா வேறு பக்கம் போடு, அவங்க கண்ணில் படாமல் வேறு பக்கம் போ பதவி போட்டு. அப்போ ஒரு பிரச்சனையை உடனே தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அது இல்லைன்னா அதுக்கு இவ்வளோ தான் மக்கள் நல கூட்டணியோட போய் சேர்றதுக்கு எதுக்கு இந்த இழு சவ்வா இழுத்துற அன்ற அளவுக்கு இழுக்கிறது. நீங்கள் மகளிர் மாநாட்டில் என்ன சொன்னீங்க, தனிச்சுத்தான் போட்டி, நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் மக்கள் அப்படின்ட்டு. இப்போ எதுக்கு எல்லோரும் புலிக்கு பயப்படுறவங்களாம் நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லோரும் என் மேலே ஏறி படுன்ற மாதிரி இருக்குது. இது ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்துச்சு. இப்போ எதை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பாங்கன்னு தெரியல. நீங்க மாற்றம் என்பது ஒரு வார்த்தை இல்லை. திராவிட கட்சிகளுக்கு மாற்று இன்னொரு திராவிட கட்சி இருக்க முடியாது. தத்துவ மாற்று நான் தான். நீ திராவிடன்னு என்னை சொல்ற, நான் இல்லை நான் தமிழன்றேன், நான் தான் மாற்று. அப்புறம் நீங்கள் என்ன புதுசாக மாற்ற சொல்கிறீங்கன்னு, ஊழல் ஒழிக்கப்படணும். அது யார் ஒழிக்கிறது? ஏற்கனவே ஊழல் செய்தவன் ஒழிக்க போகிறானா, ஊழல் செஞ்சவன் கூட நின்று ஒழிக்க போகிறானா? தூய தூய ஆற்றலாக வர்ற நான் தான் ஒழிக்க முடியும். அது உரமாகாது, அது சக்கை. ஏன் மாடு போட்டால் தான் சாணி உரமாகும். அப்போ அதை வச்சு தான் நான் வேளாண்குடி மகன் இயற்கை வேளாண்மை செய்ய முடியும். அப்போ இந்த இனவகை மாட்டை அழித்தால்தான் செயற்கை உரத்துக்கு வருவான், இந்த செர்சி மாட்டு பாலுக்கு வருவான், இந்த நோயை பரப்ப முடியுங்கிற பல உள்திட்டங்கள் இருக்குது. இப்போ அதனால தான் நாங்கள் இதை போராடுறோம். அப்போ இதையெல்லாம் தடுக்க சில சில இப்போ நீங்கள் ஒரு எதை வெளிய உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ நான் முதலமைச்சர்னா ஆந்திராவில் காட்டுக்குழுக்குள்ள சந்திரபாபு நாயுடுக்கு வந்து இந்த 20 பேரை சுற்ற முடியுங்கிற துணி வரும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே இருந்தாலும் இந்த அரசு என்ன செஞ்சுருக்கணும், 3000 மேற்பட்டவர்கள் அந்த காடு இன்னும் வந்து அந்த சிறையில் கிடக்கிறான், ஒரு வழக்காடி வெளியே எடுத்துகிட்டு வரல. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? பசி. அதுக்கு ஒரு வேலையை மாற்று வேலையை அந்த மக்களுக்கு கொடுக்க முடியல. இப்போ இங்கே இருக்கிற சிக்கலை அதை நீங்கள் பார்க்கணும். அதனால தான் நம்ம வந்து இந்திய ஒன்றியத்துக்குள் இருந்து கொண்டு சாதிக்கக்கூடியதே இவங்க சாதிக்கலையேங்கிறதான் நமக்கு இருக்கிற இது. அதனால் நம்ம வந்து ஐயா வந்து இந்திய ஒன்றியத்துக்குள் இருந்து நான் இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறத நான் ஏற்கலை. தமிழ் படித்தவர்களுக்கு 80 விழுக்காடு வேலை கொடுக்கணும் என்று எல்லா கட்சிகளும் வச்சு போராடுது. ஆனால் வேலை கொடுக்கணுங்கிற நோக்கம் இருக்கிற தலைமைகள் மேலே இல்லை. இந்த நோக்கம் இருக்கிறவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ அந்த நோக்கம் இருக்கிறவன் அதிகாரத்தை கைப்பற்றணும். அதுதான் இங்கே இருக்கிற யதார்த்த நிலை. நான் கேட்குறது இந்திய ஒன்றியத்துக்குள்ள தன்னாட்சி கேட்குறேன், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி கேட்குறேன். அதை உடச்சி பெறதுக்கு தாங்க வர்றேன், அதிகாரத்துக்கே வரணும்னு நினைக்கிறேன், மாற்றுவேன். அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் படித்து பாருங்கள், அதில் என்னென்ன இருக்குன்னு. இல்லை, இலவசத்தை பெற வேண்டிய வறுமை நிலையிலே என் மக்களை நீண்ட காலமாக வச்சிருக்கிறது இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் இது மூன்றும் இலவசம் இல்லை, அடிப்படை உரிமை கடமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். இது வந்து விலையில்லை, இது வந்து இலவசமாக கொடுக்கப்படும், மக்களுக்கு பணம் பெறாமல் கொடுக்கப்படும். அது வந்து தொடக்க சுகாதாரத்திலேருந்து உயர்ந்த சுகாதார மருத்துவம் வரை, தொடக்க கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்து இலவசமாக கொடுக்கப்படுது, மிகத்தரமாக கொடுக்கப்படுது. தூய குடிநீர் அனைவருக்கும், எல்லா மக்களுக்கும் இலவசமாக கொடுக்கப்படுது. அதுபோக வேளாண் பெருங்குடி மக்களுக்கு, சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு மின்சாரம் வந்து தடையற்று கொடுக்கப்படுது, அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுது. மீதி இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாத நிலைக்கு என் மக்களின் வாக்குத்தரத்தை உயர்த்துவது எங்களுடைய இலக்காக வச்சுருக்கோம். இதைத்தான் எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா குன்றக்குடி அடிகளார், ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளைவதில்லை, எனவே என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறது. என் சகோதரராக விநாயகரை இருக்கிறாருன்னா அவர் ஏற்கிறதுல எனக்கு ஒன்றும் தவிக்கல. ஆனால் விநாயகரை ஏற்றிருப்பவங்க எங்கள் பாட்டனை ஏற்கலைங்கிறதான் வருத்தம். முருகனும் இந்து கடவுள்னு ஏற்கப்பட்டால் திருத்தணியை தாண்டி என் பாட்டன் 1.5 கிலோமீட்டர் நகர்ந்துருக்கிறானாங்கிற அதுக்கு பதில் சொல்லுங்கள் யாராவது, நான் கேட்குறேன். விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை இருக்குது, சரஸ்வதி பூஜைக்கு விடுமுறை இருக்குது, ஆயுத பூஜைக்கு விடுமுறை இருக்குது, கிருஷ்ண ஜெயந்திக்கு விடுமுறை இருக்குது. ஏன் எங்கள் பாட்டனுக்கான தைப்பூசத்துக்கு இதுவரை பொது ஒரு விடுமுறை விடலை நீங்கள்? தமிழகத்தின் தெருப்புறா விநாயகர் வந்து சேர்ந்துட்டார். இந்த வேறு மாவட்டத்தில், வேறு மாநிலத்தில், எந்த இடத்துல எங்கள் பாட்டன் போய் சேர்ந்துருக்கான்? எவனாவது எங்காலும் திருநெல்வேலியிலேருந்து போய் மகாராஷ்டிராவில் இருந்தானா வீட்டில் வச்சுருப்பான் எங்காலுக்கு படம்,
வேற எங்க போய் சேர்த்திருக்கீங்க நீங்க? அதனால எங்களுக்கு யார் மேலேயும் கோபமும் இல்லை, எங்களை அனாதை ஆக்கிட்டீங்கிற அதங்க தான். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி இதுதான் எங்களுடைய திட்டம். நான் வந்து காரை இறக்குமதி செய்து கொள்ளுவேன். இங்கே இருந்து கொரியன் முதலாளி ஹுண்டாய் காரை தயாரித்து அனுப்புகிறாரு. ஒரு டன் காரை தயாரிக்கிறதுக்கு 450,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது ஒரு டன்னுக்கு. அது 2 டன் 3 டன் காரெலாம் இருக்குது. ஆனால் 50 லட்சம் காரை ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. 5000 கிராமங்களின் நீர் தேவையை ஒரு கார் குடிக்குது. அப்போ இவன் ஏன் அவன் நாட்டில் உற்பத்தி செஞ்சு செய்யலை, என் நாட்டில் உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்கிறான்? இப்போ நான் என்ன சரி, நீ ஓ நாட்டில் உற்பத்தி செஞ்சுக்க, நான் இறக்குமதி செய்கிறேங்கிறேன். ஆரஞ்சு பழம் கோதுமை ஏற்றுமதி செய்த நாடுகள்லாம் கைவிடுது ஏற்றுமதியை. ஏன் அவனுடைய நீர் தேவை, நீரின்றி எப்படி வாழ்வு? தான் தெரியும். இப்போ நீங்கள் வந்து என்னுடைய தம்பிகள் எடுத்து சொல்கிறாங்க, கரூர் மாவட்டத்தில் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு விதையை இலவசமாக கொடுக்குதுன்ட்டு அதிமுக. இது மறைமுகமாக வங்கி கணக்கு எல்லாம் 5000 பணம் போடுறதா? இதையும் கவனத்தில் எடுத்து தடுக்கணும் தேர்தல் ஆணையம்ங்கிறத நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு விவசாயி எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு திடீர்னு ஒருத்தர் ஒரு திருமண தேவைக்காக பிள்ளைக்கு ஏதோ வாங்க கொண்டு போவாங்க. உரிய ஆவணங்களை காட்டும்போது அனுமதிக்காமல் பறித்து கொள்வது வந்து அது ஏற்க முடியாது, தவறான செயலாக நான் பார்க்குறேன். சாதி வன்முறை வந்து சட்டம் ஒழுங்கால் நடக்கிறதில்ல, அது சமூக நோயால் நடக்குது. அது அதை வந்து நீங்கள் கலையணுன்னா உளவியலாக என் மக்களை வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. அந்த வேலையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல், தமிழர்களுக்கு வந்து இங்கே சாதிப்பற்று, சாதி பெருமை, மதப்பற்று, மதப்பெருமை தான் ஊட்டப்பட்டிருக்கு. மொழிப்பெருமை, இனப்பெருமை ஊட்டப்படலை. அது ஊட்ட பெறும்போது தான் இது வந்து. இப்போ ஒரு தாழ்த்தப்பட்டவர் பொண்ணை கட்டினா அவன் தாழ்த்தப்பட்டவனே அல்ல, தமிழனே தாழ்த்தப்பட்டவன். அவன் ஆதி தமிழ்குடி. ஆதி தமிழ்குடியை மதிப்பதா மிதிப்பதாங்கிறதா இங்கே இருக்கிற சிக்கல். ஆதிக்குடியை மதிக்கிறதா மிதிக்கிறதாங்கிறது, இது மதிக்கப்படணுங்கிற உளவியலை நம்ம உருவாக்கணுங்கிறதான் இங்கே இருக்கிறது. இப்போ அதை நோக்கி தான் நம்ம நகர்றோம். இப்போ அதனால தான் நாங்கள் ஆதி தமிழர் விடுதலை இல்லாத மீதி தமிழர் விடுதலை வெல்லாதுங்கிற தத்துவ முழக்கத்தை முன் வச்சு இந்த ஒருங்கிணைப்பை செய்கிறோம். நம்ம கட்சி வந்து பொது தொகுதியில் அதிகமாக தாழ்த்தப்பட்டவர்கள் இங்கே இருக்கிற ஆதி தமிழ்குடிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குன்னா அவன் ஆதி தமிழன் அல்ல, மூத்த குடி. அவனுக்கு நீ வாக்கு செலுத்துங்கிறதுக்காக அவன் முன்னுரிமை கொடுக்குறான்.